வணக்கங்க. இப்போ ஒரு மாடல் கேட்டிருக்காங்க கஸ்டமரு. இந்த அலோ ப்ளஸ் வந்து இதே மாடல் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதே மாடலில் பண்ண போகிறோம். இது வந்து பேஜ் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. நம்ம பேஜ் ஒர்க் இல்லாமல் எப்படி பண்ணுறது சரிங்களா? நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பேஜ் ஒர்க் இல்லாமல் எப்படி ஒரு மாடல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாடலையும் பார்த்துக்குங்க. இதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். முதல்ல பாருங்கள், முதல்ல லேசாக பா மாதிரி வெட்டி ரவுண்ட் அடித்து பாருங்கள். லேசாக ரவுண்டாக பா மாதிரி வச்சு உள்ள லைனிங் ப்ளவுஸ் தானே அடித்து திருப்பியிருக்கோம். இது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ரவுண்டாக நம்ம திருப்போம்லையே. அதே மாதிரி லேசாக பா போட்டு இப்படி ரவுண்டாக வச்சு வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இதில் என்ன மாடல் இருக்கோ அதை அப்படியே வரைங்க. இதில் என்ன மாடல் இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சிக்கலாம் சரிங்களா? வரைஞ்சிட்டு இது இப்போ பாருங்கள், இதில் மட்டும்தான் வேறு துணி கொடுத்துருக்காங்க. நம்மளும் இதில் மட்டும் வேறு துணி கொடுக்கலாம். பாருங்க, நான் வந்து கிரீன் கொடுக்குறேன் சரிங்களா? இது நம்மகிட்ட இருந்த மிச்ச துணி இப்போ கொடுத்துருக்காங்க. ம், கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கோட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்ம கிரீனை கொடுத்துக்கலாம். அது வந்து இது மேலே மூடுறதுனால நம்ம முதல்ல இதை தைச்சிருவோம். அதுக்கப்புறம் இதை வச்சு மூடி மேலே வேறு லைனிங் கொடுத்துக்கலாம். முதல்ல இது தேவையான அளவு நெட் நெட்டாக அடிச்சுக்கலாம். இந்த கிரீன் அடிக்கிறப்ப மேட்சிங் நூல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்படி ஸ்ட்ரெயிட் அடிக்கிறது லேசர் பெண்டு பண்ணி அடித்தாலும் நல்லா தான் இருக்கும். லேசர் பெண்டு பண்ணி கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா ரெண்டு தையல் போடணும். இது ரொம்ப சிலிமாக இருக்கிறதுனால நான் ஒரு தையல் போடுறேன். இந்த நாளையும் அடித்து முடிச்சிடலாம். இப்போ தேவையான அளவு வச்சுட்டு மீதியை வெட்டிடலாங்க. அந்த மார்க் பண்ணியிருக்கோம்லையே உள்ள ரைஸ்டாக பெண்டு பண்ணி இப்போ பிசர் வெட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த தேவையான அளவு வச்சுட்டு மீதி வெட்டிக்கலாம். இப்போ நம்ம லேஸ் தான் நம்ம மேலே வச்சு கவர் பண்ண போகிறோம், அதனால் வெட்டிடலாம். இப்போ பேஜ் வச்சு லெஃப்ட் ரைட் வச்சிடலாங்க. சென்டரில் இலை வர்றது ரொம்ப நல்லாவே இருக்குது. இது கிரீன் சேலை, சேலையில் வந்து கிரீன் பார்டர் வந்திருந்தால் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். சுற்றி டெமி தையல் போட்டு நீங்கள் கேன்வாஸ் இருந்தால் கேன்வாஸு கம்பல்சரி ஒட்டிக்கலாம், ஏன்னா பிசர் வராது. எப்படி இருந்தாலும் நம்ம மேலே லேஸு தானே வைக்க போகிறோம், அதனால் பிசர் வர வாய்ப்புகள் குறைவு தான். இன்னும் நீட்டாக ஃபினிஷிங் கேட்டாங்கன்னா நம்ம கேன்வாஸ் ஒட்டிக்கலாம். சரி, தையல் போட்டாச்சு. இப்போ லேஸ் அந்த ரவுண்டு முதல்ல வச்சிடலாம். கொஞ்சம் சின்ன லேஸாக இருந்தால் வளைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் சின்ன லேஸ் தான் கோல்டனில் எடுத்திருக்கேன். சேலையிலும் கோல்டன் வந்திருக்கனால நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்படியே டபுள் சைடு வச்சுக்கலாங்க. இன்னொரு தையல் ஓட்டிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு வச்சுக்கலாம். இன்னொரு சைடு வச்சு முடிஞ்சதுங்க. இப்போ இன்னொரு லேஸ் எடுத்து கழுத்துலேருந்து நம்ம தைக்கலாம். கொஞ்சம் அகலமான லேஸ் தான் நான் தைக்கிறேன். கிரீன் வந்திருக்கு அதில். கம்பல்சரி பீஸ் எழுத்துக்குங்க, பீஸ் எடுத்தால் தான் சுருக்கு வராது. அப்படியே வளைக்கிறோம், அப்படியே வீ மாதிரி வச்சு அந்த கிரீன் கலர் துணியில் கிரீன் கலர் துணி சுற்றி அடிக்கிறோம். அந்த மார்க் பண்ணியிருக்கோம்லையே ரவுண்டாக அதில் அப்படியே தச்சுக்கலாம். கம்பல்சரி பீஸை கண்டிப்பாக இழுக்கணும். அந்த சைடு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம தச்சுக்கலாம். அப்படியே பீஸை எழுத்துட்டு தச்சுக்கலாங்க. இப்போ ஃப்ரெண்டு நம்ம வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் விட்டுட்டு வெட்டிக்கலாம். ஃப்ரெண்டுக்கு தேவையான அளவு விட்டுட்டு லேஸ் வெட்டிக்கலாம். இப்போது அட்டத்துக்கு அட்டம் பிடிப்போம்லையே அந்த முக்கால் இஞ்சி விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இன்னொரு தையல் ஓட்டிடலாம். கொஞ்சம் லேசாக இழுத்த மாதிரி அடிச்சிங்க. ஆமாம்,
அப்போ தான் தண்ணியில் போட்டாலும் லேஸ் சுருங்கும், லேசாக சுருப்பு வராது. இப்போது மாடல் ரெடி ஆச்சு, நம்ம இன்னொரு லேஸ் கொடுக்கலாம் சரிங்களா. இன்னொரு லேஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். சின்ன லேஸ் நான் கொடுக்குறேன். ஒரே மாதிரி கேப் விட்டு நம்ம அடிச்சுக்கலாம். அதுக்கும் ஃப்ரெண்டு வைக்கணும்னா நம்ம கொஞ்சம் விட்டுக்கலாங்க. விட்டுட்டு வெட்டிட்டு கேப் விட்டு அதே மாதிரி இன்னொரு தையல் ஓட்டிடலாம். இப்போ ரெண்டாவது தையல் முடிஞ்சிச்சு. அடுத்து பீட்ஸ் வச்சு பார்க்கலாம். பாருங்கள் அந்த கிரீனுக்கு நடுவில் கோடு கோடாக இருக்குல்லையா, அந்த பீட்ஸு கம்மு வச்சு ஓட்டுறதை விட நம்ம இந்த மாதிரி மிஷினில் தைச்சா நல்லது. கொஞ்சம் பழைய ஊசி இருந்தால் தயவு செஞ்சு போட்டுக்குங்க, இது கம்பல்சரி அடியாகுது. அதுக்கப்புறம் பீஸ் தைக்க முடியல. இந்த ஒரு பீட்ஸ் வச்சா ஒரு ஊசி 8 ரூபா வருது, ஒரு ஊசி அது வந்து வேஸ்ட் தான் ஆகுது கண்டிப்பாக. நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஊசி தனியாக வச்சுக்கிங்க, அந்நேரம் மாற்றிக்கலாம். கொஞ்சம் லைஃப் கொடுக்கும், ஒரு 10 செலவுக்காவது வரும், இல்லாட்டி ஒரு செலவிலே பிஞ்சிக்கும் கம்மில் ஓட்டுறது. சரி நல்லாயிருக்குங்களா? பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்குங்களா? 4 இது போட்டிருக்கு. டபுள் தையல் போடணும்னா போட்டுக்குங்க. நான் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன், குத்து பக்கமாக வச்சு போட்டதுனால ஒரு தையல் போதும். ஃபினிஷிங்கான ப்ளவுஸ் பார்க்கலாம். கையை சேர்த்து ஜாயின் பண்ணி ப்ளவுஸ் ஒன்று, இதே தான் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணது. நல்லாயிருக்குங்களா? கையிலையும் வச்சுருக்கோம் லேஸு. பாருங்கள் ஃப்ரண்ட்டில் நம்ம விட்டோம் இல்லையா எக்ஸ்ட்ரா, அது வந்து நம்ம தச்சு முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் இதை விட இன்னும் நல்லாவே தச்சு என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை.